கூட பாத்தீங்கன்னா அவர் கூட கண்டிப்பாக முதல்வரையோ துணை முதல்வரையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குள்ள ஏற்கனவே முதல்வர் கேண்டிடேட் அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி அதுல கொஞ்சம் சீட்டுக்களோட விஷயங்கள்லாம் பேசி ஒரு தேர்தலை நோக்கி போகும்போது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு முறையா இருக்கலாம். சோ தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆர்வம் காட்டுறது என்பது வந்து ஒண்ணு அந்த கலாச்சாரம் தொன்மை போன்ற விஷயங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும்ன்ற ஆர்வம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியான அடுகிறவர்களுக்கு அந்த இரண்டு மோட்டார் சைக்கிளையும் நம்முடைய விழா குழுவினர் வழங்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் விழா முடிகிற வரை தலைவர் இருக்க இயலாது. எனவே அவர்கள் சார்பாக அந்த இரண்டு மோட்டார் சைக்கிளையும் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டு தலைவர் அவர்கள் ஒரு சில உரையாற்றுவார்கள். I'd like to thank everybody for inviting me here today. It was quite a lovely experience to see Tamil culture and history in action. தமிழக மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான விழாவை பார்க்கிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டவர்களை பார்க்கிற பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தது. I am happy to see that Jallikattu is being organized in a systematic and safe way so that both the bulls and the youngsters are safe and everybody is taken care of. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பவர்களை பார்க்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஜல்லிக்கட்டுவில் கலந்து கொண்டவர்களோ இந்த காளை மாடுகளோ இந்த ஏற்பாடுகளோ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. And I have specifically come here because I think Tamil culture, Tamil language, Tamil history are essential for the future of India and need to be respected by everybody in India. நான் இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே தனியாக இங்கே சிறப்பாக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன். தமிழினுடைய கலாச்சாரமோ தமிழினுடைய சிறப்போ இந்தியாவிற்கு மிகவும் இன்றியமையாதது. எனவே அதை கொண்டாடுவதற்காக அந்த மகிழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிறேன். I have come here to give a message to those people who think that they can run roughshod over the Tamil people, who think they can push aside Tamil language and Tamil culture. Tamil moliyaiyo Tamil kalaacharathaiyo parappuvadharkaga sirappaga seyalpaduthuvadharkaga செயல்படுகிறவர்களை நான் பாராட்டுகிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக வந்திருக்கிறேன். I have received tremendous love and affection from the people of Tamil Nadu and it is my duty to stand with the people of Tamil Nadu and protect their history, their culture and their language. தமிழக மக்களோடு நிற்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன். நான் அப்படி நிற்பேன். அவர்களுடைய கலாச்சாரத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எனவே தமிழக மக்களோடு நிற்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். So I have come here also to learn about your culture, about your feelings, about your history. நான் இங்கே வந்திருப்பது உங்களுடைய உணர்ச்சிகளை பாராட்ட, உங்களுடைய இலட்சியத்தை பாராட்ட, உங்களுடைய கலாச்சாரத்தை பார்க்க, இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ள, இவைகளை நேசிக்க நான் இங்கே வந்திருக்கிறேன். I would like to wish everybody happy Pongal
best wishes to everybody. And I'd like to congratulate all the youngsters here who've done such a tremendous job. அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மறுமுறையும் கூறுகிறேன். நம்முடைய நந்தியவர் மாதிரி ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த காலமாடு வண்டி தெரிவிச்சிருக்கு. வணக்கம். இதுதான் நண்பர்களே, இதுதான் ராகுலுடைய தமிழ் வணக்கம். Our we will need your support fiber. Jallikattu all time. Thank you and enjoy the program, sir. Thank you. The vilai will varigal undu sirappitha Annan Udayanidhi Stalin avargalukkum engalude manamandha nandriyai anbodu therivithu kolgindrom. Indha sirappana yerpaadu seidhavargalai vaalthi engalude ilangirani seyalalar Udayanidhi avargal pongal vaalthukalai therivippar. வந்திருக்கக்கூடிய இந்த அவனியாபுரத்திற்கான இந்த ஜல்லிக்கட்டு விழாவை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாடுபிடி இருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய முதல் அவனியாபுரத்திற்கு நான் முதன்மை வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியான தருணம், மதுரை நாளே வீரம் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ஜல்லிக்கட்டு விழா. இனிமேல் வருடா வருடம் கண்டிப்பாக உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு இந்த விழாவில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாநகராட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் அவனியாபுரம் கிராம கமிட்டி சிறப்பான எனக்கு வரவேற்பு அளித்தாக எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிராம நிர்வாக குழு விழா கமிட்டியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு டி என் ரகு தற்போது நம்முடன் நினைப்பிருக்கிறார். வணக்கம் திரு ரகு, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உதயநிதி ஸ்டாலின் தற்போது பேசும்போது சொல்றாரு, இதுதான் முதன்முறையாக அவனியாபுரத்திற்கு நான் வந்து ஜல்லிக்கட்டு இந்த போட்டியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சில நாட்களுக்கு முன்பு மூக்க அழகிரி அவர்கள் திமுகவிற்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அது ஏற்படுத்திய செட்பேக்கை மீட்டெடுப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்திருக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு இதுக்கும் முடிச்சு போட வேணாம். ஜென்ரலா வந்து இப்ப தை மாசம் பொங்கல் வருதுன்னா சித்திரை மாசம் எலெக்ஷன் வருது. அந்த சமயத்துல தமிழர் பண்பாட்டு அடையாள கூறா இருக்கிற ஜல்லிக்கட்டை நான் வந்து ஆதரிக்கிறேன், அதுக்கு என்னோட ஆதரவு எப்போதும் இருக்கும்னு தெரிவிக்கிற மெசேஜா பாத்துக்கலாம். இது அழகிரி அதுவும் சம்பந்தப்படுத்த வேண்டாம். அழகிரி ஒரு மைனர் பிளேயருங்க, அவர் ஒரே ஒரு சிட்டியில இருக்காரு, அவருக்கு ஆதரவாளர்கள் பெரிய லெவல்ல இல்ல, அதற்கான ரெஸ்பான்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. பட் எல்லா கட்சி தலைவர்களும், ராகுல் காந்தி வந்திருக்காரு, நட்டாவும் பொங்கல் விழாவில் கலந்துக்க போறாரு, இதுக்கு காரணம் என்னன்னா சித்திரை மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. ஓகே, அரசியல் கட்சிகள்லாம் எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா பிஜேபி இந்த கலாச்சார விஷயத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுதான் பெங்கால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலயும் வேல் யாத்திரை பண்ணாங்க, நம்ம முருகனோட கடவுள்னு சொல்லிட்டு அடுத்தது பொங்கல் விழாலையும் நிறைய அவங்க வந்து ஆக்டிவா கலந்துகிட்டு இருக்காங்க. அதோட ஒரு தொடர்ச்சி தான். இதுல வந்து நீங்க அழகிரிய ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் தான் நினைக்கிறேன். இல்ல, இப்போ திரு அழகிரி அவர்களால ஒரு சின்ன ஒரு மைனர் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேரை கூட அங்க பிரிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க நம்பலையா? மதுரையில திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டை குறைந்தபட்சமாவது பிரிக்க முடியும் அப்படின்னு பெரிய அளவுல சப்போர்ட்டர்ஸே கிடையாது. அவரோட இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அவர் சும்மா அவருக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருப்பாங்கன்னு அவரு நம்புனா இத்த நேரம் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு ஒண்ணும் பெரிய அளவுல ஆதரவு கிடையாதுங்க. அவர் வந்து மதுரை சிட்டிக்குள்ளார ஓரளவுக்கு ஆதரவு இருந்தது, முன்னாடி இருந்தது, இப்பெல்லாம் கிடையாது. அவரோட ஆதரவாளர் தளபதி அவங்க எல்லாம் வந்து எப்பயோ வந்து ஸ்டாலின் பக்கம் வந்தாங்க, திமுக தான் இருக்காங்க. அவரோட ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் இருந்தவங்க எல்லாம் இப்ப இந்த மன்னன்கிற தவிர்த்து வேற யாரும் பெரிய லெவல் பெரிசா சொல்லிக்கிற அளவு கட்சிக்காரங்க அவரோட இல்ல. அதனால அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. நீங்க திமுகவே பாத்தீங்கன்னா அழகிரியோட பேச்சுக்கெல்லாம் ரெஸ்பாண்டே பண்ணல, தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அவரால் அவ்வளவு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியுங்கிறது சாத்தியமே இல்லைன்னு தோணுது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மையமாக வைத்து காங்கிரசினுடைய முன்னாள்